வணக்கம் தம்ளாஸ், ஹலோ வியூவர்ஸ். எவனோ ஒருத்தன் அவசரத்தில் ஒன்ஸ் அடிச்சுட்டு அதையும் கலட்டி காமிச்ச மாதிரி ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துருக்காங்களே, இது வந்து யூஎஸில் ஒரு புது ட்ரெண்ட் ஜீன்ஸ் தான். ஆமாங்க, யூஎஸில் ஒரு ஃபேமஸ் ஜீன்ஸ் பேண்ட் இப்படி ஒரு டிசைனை லான்ச் பண்ணியிருக்காங்களாம். என்ன கருமண்டா இது, நல்லா இருக்கிற ஃபேண்டை நார் அடிக்கிற மாதிரி கிழிச்சு போட்டாங்க. கேட்டால் அதையும் ட்ரெண்டுன்னு சொன்னாங்க. இப்போ நார் அடிக்கிற மாதிரி ஒன்ஸ் அடிக்கிற மாதிரியும் காமிக்கிறாங்க. இதையும் கேட்டால் ட்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. இன்னும் ட்ரெண்டுன்னு சொல்லி என்னென்னலாம் பண்ண போகிறாங்களோ அந்த ஜீன்ஸ் பேண்ட்டில். போக போக இன்னொரு 10 வருஷம் கழித்து நீங்களே பாருங்கள், ஒரு காலில் ஃபேண்ட் மாதிரியும் ஒரு காலில் டவுசர் மாதிரியும் போட்டுட்டு சுற்றுவாங்க. கேட்டால் நாங்கள் புல்லிங்கோஸ் 2.0 அப்படின்னு சொல்லுவானுங்க. சரி, இந்த ஜீன்ஸ் பேண்ட்டோட ப்ரைஸ் டீட்டெயிலை பற்றி பேசலாம். அதாவது இந்த ஜீன்ஸ் பேண்ட்டோட ரேட்டை கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆவீங்களா. அதாவது 75 US டாலராம், அதாவது இந்தியன் மணி வேலிக்கு கிட்டத்தட்ட 5,500 ரூபாயும் ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டோட விலை. அது இந்த நாரி போன ஜீன்ஸ் பேண்ட்டோட விலை. என்னங்க சொல்கிறீங்க, 5,500 ரூபாயா, அதுவும் ஒரு ஜீன்ஸோட விலையா? இதை வச்சு நான் என்னோட நாட்டில் 15 ஜீன்ஸ் வாங்கிடுவேன். அதாவது நாட்டால் தமிழில் 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 1,000 ரூபாய்க்கு 3 ஜீன்ஸ் அப்படின்னு அழகாக விளம்பரம் பண்ணுவாங்க. அதில் நான் 5,500 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஒரு 15 ஜீன்ஸ் வாங்கிடுவேன். அதுவும் நல்ல ஜீன்ஸா? நான் எதுக்காக இந்த ஜீன்ஸ் பேண்ட்டை பற்றி ஃபன்னியாக பேசுகிறேன் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, கண்டென்ட்டுக்காக ரொம்பவே சீரியஸான விஷயத்தை பற்றி யோசித்தும் பேசி ரொம்பவே தலைவலிக்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஃபன்னியாக ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ ஆமாங்க, எப்போதுமே மூஞ்ச உருன்னு வச்சு சீரியஸான டாப்பிக்கை பற்றி பேசினா யாருக்கிட்ட பிடிக்கும்? கொஞ்சம் அப்பப்போ ஃபன்னியான விஷயத்தை பற்றி பேசிக்கணும். சரி, இப்போது மாரல் ஆப்தி கண்டென்ட்டுக்கு வரலாம். என்னடா டக்குன்னு மாரல் ஆப்தி கண்டென்ட் வந்துட்டேன்னு நீங்கள் யோசிக்காதீங்க. அதாவது ஆடை அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசியம் தான், ஆனால் ஆடையில் என்றைக்குமே ஆடம்பரத்தை காமிக்கக்கூடாது. அதுவும் இந்த மாதிரி நாரி போன ஜீன்ஸ்க்கெலாம் ஆடம்பரத்தை காமிக்கவே கூடாது. அழகாக ட்ரெஸ் பண்ணுங்கள், அளவோடு செலவு பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அமேசிங் கண்டென்ட்டில் மீட் பண்ணலாம்.